பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் பெருமை கொள்ள முடியும். ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக கே பி ஜானகி அம்மா அவர்கள் நம்முடைய மாணவர்களால் மாணவிகளால் பார்க்கப்படுவார். தங்களுடைய வாழ்க்கை பாதையையும் சமூகத்திற்கு சேவை செய்வது, அதே போல இதர பகுதி மக்களுக்கு உழைப்பது என்கிற விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆக்கமும் ஊக்கமும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கிடைத்திருக்கும். ஆனால் என்றைக்காவது இப்படிப்பட்டவர்கள் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களா என்று சொன்னால் மிக மிக அரிது. முதலமைச்சராக இருந்தவர், பிரதமராக இருந்தவர், இவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்கள், ஆண்களோ பெண்களோ. அதே போல அன்னை தெரசா போன்றவர்கள் மிகப்பெரிய மக்களுக்கான சமூக சேவை செய்தவர்கள், அவர்கள் கூட இடம்பெறுவார்கள். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆளுகிற வர்க்கம், முதலாளிகள், இவர்களுக்கெல்லாம் அன்னை தெரசா போன்றவர்களை பாடமாக வைப்பதில் எந்த ஆபத்தும் இல்லை, அபாயமும் இல்லை. அரசை எதிர்த்து போராட வைப்பதற்கு அல்லது ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வைப்பதற்கு அல்லது ஆளும் வர்க்கத்தினுடைய அந்த மோசமான விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு இப்படிப்பட்டவர்களிடமிருந்து கிடைப்பது கிடையாது. ஆகவே இவர்களை எல்லாம் பாட புத்தகத்தில் போடுவது ஆளும் வர்க்கத்திற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் கே பி ஜானகி அம்மா போன்றவர்களை பாட புத்தகத்திலே முன்வைத்தால் அவரை பின்தொடர ஏராளமான மாணவ மாணவிகள் முடிவு செய்தால் கே பி ஜானகி அம்மா அவர்களுடைய போராட்ட வாழ்க்கையிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் நடுநடுங்கி துரத்தப்படுகிற ஒரு கட்டத்திற்கு போகும் என்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட போராட்ட தலைவர்களை நிச்சயமாக அவர்கள் பாட புத்தகத்திலே இடம்பெற வைக்க மாட்டார்கள். எனவேதான் பிறந்த நாள் நூற்றாண்டு என்கிற பேரிலோ அவர்களது நினைவு நாளிலோ இப்படிப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய பணியை, அரசியல் கடமையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறோம். ஜானகி அம்மா அவர்களை நீங்கள் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஒரு உண்மையான புரட்சி தலைவி. இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லுவதிலே நமக்கு சங்கடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட புரட்சியையும் தலைவியையும் வெவ்வேறு இயக்கங்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு, தாரை வார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் எவ்வளவு உன்னதமான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், அதை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவானது என்பதே 1920 கட்சி உருவான போது, மிகச்சிறிய குழுவாக உருவான போது, விடுதலை போராட்ட கனல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலம். கம்யூனிஸ்டுகள் மீது எவ்வளவு சதி வழக்குகள், எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு சிறைச்சாலைகள், ஆண்கள் பெண்கள் என்று எந்த பேதமும் பார்க்காமல் மொத்த பேரும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், சிறைச்சாலை கொட்டடிகளிலே கிடத்தப்பட்டார்கள், அந்தமான் போன்ற சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு போராட்ட வரலாறு எங்களுடைய கட்சிக்கு உண்டு, எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு தேச விடுதலை போராட்டத்தில் எள்ளளவும் எள்முனையளவும் பங்கேற்காத, தேச விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த தலைவர்களை முன்னோடியாக வைத்திருக்கக்கூடிய அரசு, அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. மூச்சுக்கு 300 முறை தேசபக்தி தேசபக்தி எல்லையிலே பணியாற்றுகிற ஜவான்களை பாருங்கள், இராணுவத்தினரை யோசியுங்கள் என்றெல்லாம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேர் என்பது நிச்சயமாக விடுதலை போராட்டத்தோடு இல்லை. அந்த பெருமை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருக்கலாம், முஸ்லிம் லீகுக்கு இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை இந்த மேடையிலிருந்து நாங்கள் பறைசாற்ற விரும்புகிறோம். அப்படி ஒரு பெண் வீராங்கனையாக, விடுதலை போராட்ட வீரராக செயல்பட்டவர் ஜானகி அம்மா அவர்கள். விடுதலை போராட்டம் என்று சொன்னால் அந்நிய நுகத்தடியிலிருந்து, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெறுவது என்பது மட்டுமல்ல, இந்தியாவிற்குள்ளே அன்றைக்கு நிலவி கொண்டிருந்த வர்க்க சுரண்டல், அதே போல பெண்ணடிமைத்தனம், அதே போல சாதிய ஒடுக்குமுறை, இவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றால்தான் அது உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் என்று அன்றிலிருந்து இன்றைக்கு வரை கம்யூனிஸ்டுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜானகி அம்மா அவர்கள் திகழ்ந்தார்.
சுகந்தி அவர்கள் சொன்னதை போல, அர்ஜுனன் பாலசுப்ரமணியம் சொன்னதை போல, அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நிறைய நாம் பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சியில், பின்னாலே காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில், அதற்கு பிறகு கம்யூனிச இயக்கத்தில் தன்னை அவர் இணைத்துக் கொண்டார். மதுரையிலே மில் தொழிலாளிகளை திரட்டி ஒரு அமைப்பாக மாற்றியதில் அவருக்கு பங்கு உண்டு. விவசாய இயக்கத்தை கட்டியதில், ஏழை விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் திரட்டியதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு என்பது உண்டு. துவரிமானிலே அவர் வயலில் இறங்கி ஏர்பிடித்து உழுத அந்த காட்சிகளை எல்லாம் சுகந்தி அவர்கள் தத்ரூபமாக நமக்கு முன்னாலே விவரித்தார். அப்படி எதை கண்டும் அஞ்சாத, எதை கண்டும் பயப்படாத, ஆளுவோருக்கு சிம்ம சொப்பனமாக, சமூக விரோதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அவர் விளங்கினார். ஆகவே தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக ஜானகி அம்மா குரல் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அதே போல விவசாய இயக்கத்தை கட்டுவதிலே அவர் பங்கு வகித்தார் என்பதற்கும் ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பையே ஜானகி அம்மா அவர்களும் பாப்பா அம்மா அவர்களும் சேர்ந்து உருவாக்கினார்கள். அதுதான் இன்றைக்கு ஆள் போல் தழைத்திருக்கக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கம். ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஆரம்பகால தலைவராக திறம்பட செயலாற்றி தமிழக பெண்களுக்கு உத்வேகம் அளித்தவர் ஜானகி அம்மா. ஆகவே பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக அவர் ஆற்றிய பணிகளையும் ஒரு மிகப்பெரிய பட்டியலாக போட முடியும். அதே போல சாதிய ஒடுக்குமுறை, தன்னுடைய நாடகத்துறையிலே சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து அவர் மிகப்பெரிய பங்காற்றினார். விஸ்வநாத தாஸ் என்கிற கலைஞர் தலித் வகுப்பை சேர்ந்தவர். அந்த காலத்திலே அவரோடு ஸ்திரீ பார்ட் போட்டு கதாநாயகியாக நடிப்பதற்கு எந்த நடிகையும் முன்வரவில்லை. ஒரு தலித் நாடக கலைஞரோடு நான் ஜோடி சேர்ந்து நடிப்பதா, முடியாது என்று அன்றைக்கு மேடை நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த பல பெண் நடிகைகள் உதாசீனப்படுத்திய போது, அவமதித்த போது, விஸ்வநாத தாஸ் அவர்களை நிராகரித்த போது, அந்த சாதிய தலையை அறுத்தெறிந்து விஸ்வநாத தாஸ் அவர்களோடு ஜோடி சேர்ந்து நடிக்க நான் தயார் என்று ஸ்திரீ பார்ட் போட்டு அன்றைக்கு நாடக மேடையிலே அவரோடு சேர்ந்து வள்ளி திருமணம் உள்ளிட்ட நாடகங்களில் நடித்தவர் அருமை தோழர் ஜானகி அம்மா. அன்றைக்கு நடந்த நாடகங்கள் எல்லாமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை கொண்டவை. வெள்ளைக்காரனை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நாடகங்களாக அது மாறின. உதாரணமா வள்ளி திருமணம், அதுல ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ன வர முடியும்? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறது, அவ்வளவுதான் சமாச்சாரம். ஆனா அதை கூட ஜானகி அம்மா அவர்களும் விஸ்வநாத தாஸ் அவர்களும் மற்றவர்களும் அதை எப்படி கையாண்டார்கள்? வள்ளி திணைப்புனம் காக்கும் போது ஆலோலம் பாடி பறவைகளை கொக்குகளை எல்லாம் விரட்டுகிற காட்சி, அந்த காட்சியில பாடுகிற பாடல் அன்றைக்கு நாடக மேடையில என்ன தெரியுமா? வெள்ளை கொக்குகளா விரட்டி அடிப்போம் பாருங்களேன் அப்படிங்கிற முறையில பாடல் வரிகள். ஆகவே பறவைகளை வெள்ளை கொக்குகள் உங்களை விரட்டி அடிப்போம் என்று சொல்லுவது வெள்ளைக்கார ஆதிபத்தியத்தை விரட்டி அடித்து இந்தியாவிற்கு விடுதலை வாங்குவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாடல். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மக்களை திரட்டி ஆவேசமாக விடுதலை போராட்டத்திற்கான கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் கூட்டத்திலே ஜானகி எங்கே, ஜானகி எங்கே என்கிற குரல்கள் வலுவாக ஒலிக்கும். ஜானகி மேடைக்கு வந்து மைக்கை பிடித்து தன்னுடைய இனிய வெண்கல குரலில் தேச விடுதலை பாடல்களை நம்முடைய மெய்சிலிருக்க உடல் சிலிருக்க பாடும் போதுதான் கூட்டம் பயங்கரமான கரகோஷம் செய்து அந்த விடுதலை போராட்ட வாஞ்சையோடு ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருந்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட ஜானகி அம்மா அவர்களுடைய தேச விடுதலை கனலை மூட்டுகிற அந்த பாடல்களுக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் இருந்தது. நாடகத்தில் நடித்ததன் மூலமாக தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி வைத்தவர் அருமை தோழர் கே பி ஜானகி அம்மா. இன்றைக்கு பணம் வர வர இன்னும் இன்னும் என்கிற உணர்வு மேலோங்கி வருகிறது. ஏழை எளிய மக்களை மிதித்து பட்டுக்கோட்டை அழகாக பாடினார். எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது,
காசும் பணமும் ஏழை எளிய மக்களை ஏறி மிதிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு நடுவேதான் நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய கோரிக்கைகளையும் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் கம்யூனிச இயக்கத்திற்கு எழுதி வைத்தார். அன்றைய காலத்தில் கம்யூனிச இயக்க தலைவர்கள் அவர்கள் சம்பாதித்தது அல்லது கடந்த காலத்திலே அவர்களுடைய குடும்ப சொத்து அத்தனையும் தங்களுக்கு வந்த பங்கை தனக்காக, தன்னுடைய மகன் மகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு பைசா சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் அத்தனையும் கம்யூனிச இயக்கத்திற்கு கொடுத்த வரலாறு என்பது நிச்சயமாக நாம் பார்த்திருக்கிறோம். அருமை தோழர் இஎம்எஸ் ஆக இருந்தாலும், அருமை தோழர் சுர்ஜித்தாக இருந்தாலும், இப்படி தனக்கு கிடைத்த சொத்தை பொது நோக்கத்திற்காக, கம்யூனிச லட்சியத்தை அடையக்கூடிய அந்த பயணத்திற்காக அவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்தார்கள், எழுதி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தமிழகத்திலே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக ஜானகி அம்மா அவர்கள் இருந்தார். ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஒரு மாநில மாநாடு, அது மதுரையிலே நடந்தது. அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் தங்களுடைய தலைவர்களுக்காக ஆளுகிற கட் அவுட் வைக்க துவங்கிய, அந்த பாணியை பின்பற்ற துவங்கிய காலகட்டம். எங்களுக்கும் உள்ளூர ஆசை, தகுதியற்றவர்களுக்கெல்லாம் கட் அவுட் வைக்கும் போது தகுதி பெற்ற ஜானகி அம்மாவிற்கு ஒரு கட் அவுட் வைத்தால் என்ன என்று எங்களுக்கு தோன்றியது. சத்தமில்லாமல் மதுரையில் பேசி ஒரு ஆளுகிற கட் அவுட்டை நாங்கள் வச்சிட்டோம். அந்த வழியாக தான் ஊர்வலம் போகுது. ஜானகி அம்மா தான் லீட் பண்ணி தலைமையேற்று நடத்தி கொண்டு போகிறார்கள். அந்த கட் அவுட்டை பார்த்த உடனே அவங்க முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. எங்களை எல்லாம் தேடி வந்து உண்மை இல்லைன்னு பண்ணிட்டாங்க. யாரை கேட்டு பண்ணீங்க? என்னை அவமானப்படுத்தணுங்கிறது உங்களுடைய நோக்கமா? இப்படியெல்லாம் விளம்பரத்திற்கு ஆளாய் பறக்கிறவர்களாக என்னை நீங்கள் நினைத்து விட்டீர்களா? முதல்ல அந்த கட் அவுட்டை இறக்குங்க என்று சொன்னவர் ஜானகி அம்மா. இப்படி நல்ல மாண்புகளை, நல்ல சிறப்புகளை, தன்னலம் கருதாமல் பொதுநலத்தை முன்வைப்பவர்களை, ஒரு சின்னஞ்சிறு விளம்பரத்தை கூட நிராகரிப்பவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டியலில் கே பி ஜானகி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இவர்கள் ஜனநாயக மாதர் சங்கத்தை ஜானகி அம்மாவும் பாப்பா அம்மாவும் உருவாக்கியதற்கே ஒரு வரலாறு இருக்கிறது. 1960களின் கடைசி, 70களின் துவக்கம், இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை, இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்தபோது அண்டை நாடுகளோடு யுத்தத்தில் இறங்கக்கூடாது, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல் என்று சொல்லுவார்கள், அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இரண்டு பெண் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வேலூர் பெண்கள் சிறையிலே அடைக்கப்பட்டது ஜானகி அம்மா அவர்களும் பாப்பா அம்மா அவர்களும். இரண்டே இரண்டு அரசியல் கைதிகள், கம்யூனிஸ்டுகள் சிறைச்சாலையினுடைய அத்தனை அதிகாரிகளையும் வார்டர்களையும் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டினார்கள். அரசியல் கைதிகள் என்கிற முறையில் எங்களுடைய கண்ணியம், கௌரவம், மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அதிகாரிகள் வந்தால் எழுந்து நின்று ரோல் காலில் உள்ளே ஐயா என்று சொல்லி சல்யூட் அடிக்கிற அந்த வழக்கத்தை அரசியல் கைதிகள் பின்பற்ற மாட்டோம் என்று அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டது, அதற்கான போராட்டத்தை நடத்தியதில் வேலூர் சிறையிலே இந்த இரண்டு தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பங்கு என்பது உண்டு. அங்கிருந்து அவர்கள் எழுதுகிற கடிதங்கள், பாப்பா அம்மா என்னுடைய தாய் என்கிற அடிப்படையில் எங்களுக்கு கடிதம் எழுதுவார். ஆனால் ஜானகி அம்மாவும் எங்களுக்கு கடிதம் எழுதுவார். அவர்கள் எழுதுகிற பல கடிதங்களில் சிறை அதிகாரிகளை பற்றி, அரசை பற்றி விமர்சன ரீதியாக எதையாவது எழுதியிருந்தால் சிறைச்சாலை அதிகாரிகள் அதை தணிக்கை செய்து நல்ல பேனாவால் அதை அடி அடின்னு அடிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த கடிதம் எங்களுக்கு தபால்ல வரும். ஆகவே அங்கங்க அங்கங்க 4 வரி அடிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அங்கெல்லாம் சிறை அதிகாரிகளை பற்றி, அரசாங்கத்தை பற்றி விமர்சனமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்படியெல்லாம் சிறை கைதிகளுக்காக, சிறையில் இருந்த பெண்களுக்காக, அரசியல் கைதிகளுக்காக மிகப்பெரிய அளவில் அவங்க குரல் கொடுத்தாங்க. இவர்களுடைய துணிச்சலை பார்த்து பாராட்டிய சிறை அதிகாரிகளும் உண்டு, கோபப்பட்ட சிறை அதிகாரிகளும் உண்டு. இரண்டு சாராரும் சொன்ன ஒரு விமர்சனம்
ஜானகி அம்மா அவர்களையும் பாப்பா அம்மா அவர்களையும் சிந்திக்க வைத்தது. ஜனநாயக மாதர் சங்கத்தை உருவாக்குகிற பணிக்கு அது இட்டு சென்றது. என்ன விமர்சனம்? பாராட்டியவர்கள் சொன்னார்கள், நீங்க ரெண்டே பேர் சேர்ந்து வேலூர் சிறையை இந்த கலக்கு கலக்குறீங்களே, இன்னும் அதிகமான பெண் தலைவர்கள் இந்த சிறைக்குள் வந்தால் மற்றவர்கள் எல்லாம் என்ன பாடுபடுவார்கள், நீங்கள் ஏன் இரண்டே இரண்டு பேர்தான் சிறைக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று பாராட்டியவர்கள் கேட்க, விமர்சனம் செய்தவர்கள் கேட்டாங்க, என்ன பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி, என்ன பெரிய பெண் தலைவர்கள், உங்க ரெண்டு பேரை தாண்டி மூணாவது ஆளை உங்களால ஜெயிலுக்குள்ள கொண்டு வரவே முடியல, போராட்டத்துல ஈடுபடுத்த முடியல, என்ன பெரிய தலைவர்கள் என்று கேட்டார்கள். ஆக இரண்டு தரப்பும் முன்வைத்த விமர்சனத்தினுடைய மைய புள்ளி என்ன? ஏன் இன்னும் அதிகமான பெண் தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை, ஏன் இன்னும் அதிகமாக பெண்கள் சிறைச்சாலையை நிரப்பவில்லை என்பதுதான் அந்த விமர்சனங்களுடைய மையம். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு இருவரும் சிந்தித்தார்கள், அந்த சிந்தனையும் தமிழகத்தில் அன்றைக்கு நிலவிய அரசியல் சூழலும் சேர்ந்துதான் பெண்களுக்கான ஒரு தனியான முற்போக்கான ஸ்தாபனம் வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜனநாயக மாதர் சங்கம் 1973 உருவாக்கப்படுவதற்கு இது காரணமாக அமைந்தது. தலைவர்களுடைய புகழையும் பங்களிப்பையும் பற்றி பேசுவதற்காக மட்டும் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அந்த தலைவர்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக போராடினார்களோ அந்த லட்சிய பணிகளை தொடர்ந்து எடுத்துச் செல்கிற கடமை உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டு என்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம். எங்கண்ணா யாரு? பார்த்துட்டேன். மூணு வருஷத்துல 36,000 விவசாயிகள் தற்கொலை செய்து செத்து மடிந்திருக்கிறார்கள் என்பது சாதாரண எண்ணிக்கை அல்ல. யார் சேற்றிலே கால் வைத்தால் இதர பகுதி மக்கள் சோற்றிலே கை வைக்க முடியுமோ, யார் அன்னபூரணியாக அரிசியை விளைவிப்பவராக உணவு தானியங்களை உருவாக்குபவராக இருக்கிறார்களோ அவர்கள் கொத்து கொத்தாக செத்து மடுகிற சூழலை இன்றைக்கு மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கை செய்து கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் இன்றைக்கு பாதுகாப்பே இல்லாத சூழலில் இருக்கிறார்கள். 8 கை குழந்தை முதல் 80 மூதாட்டி வரை பாலியல் வல்லுறவுக்கு தப்புவது கிடையாது. மாணவர்களுக்கு உயர்கல்வி, ஏழை குடும்பங்களிலிருந்து மாணவர்கள் உயர்கல்வி பெற முடியவில்லை, அது எட்டாக்கனியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. படித்து முடித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பத்தில் நாடகங்கள் எழுதும் போதெல்லாம் தமிழக பிரச்சனைகளை முன்வைத்து எழுதுவார். அவருடைய வேலைக்காரி நாடகம் உள்பட பல நாடகங்களை நம்மால சொல்ல முடியும். வீதியோரத்தில் வேலையற்றதுகள் அப்படிங்கிற ஒரு வசனம் அவருடைய நாடகத்தில் இடம்பெற்றிருந்தது. வீதி ஓரத்தில் வேலை கிடைக்காத இளைஞர்கள் கொத்து கொத்தாக நின்று கொண்டே இருப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுங்கிறது தான் வீதியோரத்தில் வேலையற்றதுகள் என்கிற அவருடைய வசனம் அன்றைக்கு புகழ்பெற்ற வசனமாக இருந்தது. மோடி அரசு ஆட்சிக்கு வரும்போது வருஷத்துக்கு 2 பேருக்கு வேலை தரையினாங்க, 3 6 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆண்களும் பெண்களுமாக நல்ல வேலை வாய்ப்பை பெற்று இன்றைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா 3 அது நடந்ததா? புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை என்பது மட்டுமல்ல, இருக்கிற வேலை வாய்ப்புகளும் ஊரக வேலை உறுதி சட்டமாக இருந்தாலும் அல்லது பட்டாசு தீப்பெட்டி தொழிலாக இருந்தாலும் விசைத்தறியாக இருந்தாலும் பல்வேறு அரசியல் கொள்கைகள் பொருளாதார கொள்கையின் காரணமாக பாதிக்கப்படுகிறது, நலிவடைகிறது. அதை நடத்துகிற சிறு உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், அதிலே பணி செய்கிற பெண்கள் உட்பட தொழிலாளிகளும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இயல்பாக நடந்தது அல்ல, அல்லது போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் அல்ல,
பிரம்மன் நம்முடைய தலையிலே எழுதிய தலையெழுத்து அல்ல. இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் இருப்பவர்கள், மத்திய மாநில அரசாங்கங்களை நடத்துபவர்கள் பின்பற்றுகிற கொள்கைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே ரேஷன் கடை பிரச்சனையோ அல்லது டாஸ்மாக் பிரச்சனையோ, 100 நாள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, அல்லது வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்கான இயக்கமோ, அல்லது பட்டாசு தீப்பெட்டியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான இயக்கமோ எதை சுற்றி வருகிறது என்று சொன்னால், மத்திய மாநில அரசுகளுடைய அந்த தவறான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்த போராட்டமாக விரிவடைய வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிறு குறு தொழில்கள் தான் விவசாயத்திற்கும் நெசவுக்கும் அடுத்தபடியாக ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை சிறு குறு தொழில்கள் தான் உருவாக்குகின்றன. ஆனா மோடி அரசு வந்ததற்கு பிறகு சிறு குறு தொழில்களை நாசப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியா செய்யுது. ஏதோ இப்ப வந்திருக்கிற GST தான் பிரச்சனை நம்ம பார்க்க கூடாது, மோடி அரசு 3 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்தி ஏதோ ஒரு GST-ல தான் ஜஸ்ட் மிஸ் என்று பார்க்க கூடாது. அவங்களுடைய பொருளாதார பாதையே நம்மை அழிப்பதுதான், வசதி படைத்தவர்களை கார்பரேட் நிறுவனங்களை வாழ வைப்பதுதான், அதனுடைய ஒரு பகுதி தான் GST. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, மோடி ஆட்சிக்கு வந்த உடனே சிறு குறு தொழில்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பொருட்கள் 800க்கும் மேல இருந்தது. அது காங்கிரஸ் ஆட்சியில படிப்படியாக அந்த ஒதுக்கீட்டு பட்டியல்ல இருந்து இந்த பொருட்களை அகற்றிட்டாங்க. அப்படின்னா என்ன, சில பொருட்கள் தயாரிப்பு சிறு குறு தொழில்கள் மட்டும்தான் பண்ணணும், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அந்த தொழில இறங்க கூடாது. ஏன்னா பெரிய நிறுவனங்கள் இறங்கினா அவர்களோடு போட்டி போடுகிற நிலைமையில சிறு குறு தொழிலை நடத்துகிற சிறு உற்பத்தியாளர்கள் இருக்க மாட்டார்கள், கடையை மூடிட்டு போக வேண்டியதாங்கிற நிலைமை ஏற்படும். ஆகவேதான் அதை பாதுகாப்பதற்கு ஒரு 800 பொருட்கள் கடந்த காலத்துல சிறு குறு தொழிலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. காங்கிரஸ் ஆட்சியில படிப்படியாக அந்த பட்டியல் சுருங்கி கொண்டே வந்தது. கடைசியா 20 பொருள் பாக்கி இருந்தது, அப்பளம், ஊதுபத்தி, ஊர்கா, இந்த மாதிரியான பொருட்கள். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 20 பொருட்களையும் பட்டியல்ல இருந்து எடுத்து பட்டியலையே க்ளோஸ் பண்ணிட்டார். அப்ப இனிமேல ஊதுபத்திய சிறு குறு தொழில் செய்யறவங்களும் உருவாக்குவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. ITC போன்ற பன்னாட்டு நிறுவனம் அவங்க அப்பளத்தை கொண்டு வருவாங்க, ஊறுகாய உற்பத்தி பண்ணுவாங்க, அதே போல ஊதுபத்திய உற்பத்தி பண்ணுவாங்க, அவர்களோடு நிற்க முடியுமா? ஆக இந்த பிரச்சனை சிறு குறு தொழில்கள் அழிவதற்கான முதல் கட்டமாக இருந்தது. அடுத்து சமீபத்தில் 500,000 செல்லாது என்று அறிவித்தது, அதுவும் சிறு குறு தொழில்களை மிகப்பெரிய அளவு பாதித்தது. அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு எழுந்து நிற்பதற்கான முயற்சியை சிறு குறு தொழில்கள் செய்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய இடியாக GST வந்து இறங்கி இருக்கு, சரக்கு மற்றும் சேவை வரி. இதை கொண்டு வரும்போது அரசாங்கம் என்ன சொன்னுச்சு, பல இடங்கள்ல வரி போடுறாங்க, மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, சுங்க வரி, கலால் வரி, இந்த வரி, அந்த வரி, உற்பத்தி செய்யும் போது ஒரு வரி, விற்பனை செய்யும் போது ஒரு வரி, வாங்கினதை இன்னொருத்தருக்கு வித்தா அதுக்கு ஒரு வரி. ஆகவே இதையெல்லாம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எளிமைப்படுத்தினால் தொழில்கள் வளரும், தொழிலாளிகளும் வாழ்வார்கள் அடிப்படையில நம்ம சரியணும். ஆனா சத்தம் இல்லாம என்ன செய்யறாங்க, வரிகளை சமன்படுத்துவதுங்கிற பேர்ல வரிகளை உயர்த்தி இருக்கிறார்கள். அதனால் விலைவாசி உயர்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நாங்க என்ன கேட்கிறோம், வரிகளை சமன் செய்வது, சீர்படுத்துவது என்பதற்குத்தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதே தவிர, வரிகளை அதிகப்படுத்தி விலைவாசியை ஏற்றுவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறது தான் இன்னைக்கு வலுவாக மத்திய அரசை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் வரி விதிப்பிலிருந்து விதிவிலக்கு பெற்ற பொருட்கள். இந்த 500 பொருட்களுக்கு கடந்த காலத்துல வரி கிடையாது, இப்ப வரி இல்லாத பொருள் என்று எதுவுமே கிடையாது, எல்லா பொருட்களுக்கும் வரி என்பது வந்துவிட்டது. இப்ப இன்றைய செய்தி என்ன, கதர் மேல GST, கதர் பொருட்கள் மேல, உப்பின்
பொருளின் மீது கடந்த காலத்தில் இருந்த வரியை விட ஜிஎஸ்டி வரி விகிதம் அதிக வரி. அதனால மகாத்மா காந்திய ஆர்எஸ்எஸ் அனுதாபி நாதராம் கோட்சே கொலை செய்து மகாத்மா காந்தி என்கிற மாமனிதரை கொன்றார் என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு காந்தி முன்வைத்த பல விஷயங்கள், கதர் தொழிலை பாதுகாப்பது அதிலே இடி விழுந்திருக்கிறது. உப்பு சத்தியாகிரகம், தண்டியை நோக்கி ஒரு சத்தியாகிரகம் என்பது நடந்தது. இன்றைக்கு மீண்டும் ஒரு உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு மக்களை கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி என்பது விட்டு இருக்கிறது. குங்குமத்துக்கு வரி குறைவு, இளம் பெண்கள் மாணவிகள் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கினுக்கு வரி அதிகம். குங்குமம் இல்லாமல் இருந்து விடலாம், எல்லாம் ஸ்டிக்கர் போட்டதா பிரச்சனை கிடையாது, ஆனா சானிட்டரி நாப்கின் என்பது இளம் பெண்களுடைய மாணவிகளுடைய சுகாதாரத்தோடு இணைந்தது. மிக பெரும் அளவில் சுகாதார கேடுகள் உருவாக்கப்படுவதற்கான ஏற்பாடுதான் சானிட்டரி நாப்கின் மீதான வரி. பீட்சாவுக்கு 5% வரி, கடலை மிட்டாய்க்கு 18% வரி. பட்டாசு தொழில கடந்த காலத்துல 5%-லிருந்து ஒரு 12%, 14% வரைதான் பல மட்டங்கள்ல வரி. இன்றைக்கு அது 28% மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சிவகாசியில் நடத்தி முடித்து விட்டுத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். சங்கரன் கோயில்ல விசைத்தறி உரிமையாளர்களும் விசைத்தறி தொழிலாளிகளும் சேர்ந்து விசைத்தறியை சீரழிக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து அங்கே அவர்கள் போராடுகிறார்கள். திருப்பூர்ல பனியன் தொழில் ஜிஎஸ்டி வரியினால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட இருக்கிறது என்பதற்காக வருகிற 21ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அங்கிருக்கக்கூடிய பனியன் சிறு உற்பத்தியாளர்கள் அந்த இயக்கத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சிஐடியு போன்ற தொழிற்சங்கங்களும் அதில் இணையும். ஆக பெண்களுக்கு அதிகம் வேலை வாய்ப்பை கொடுக்கிற இந்த துறைகள் எல்லாம் ஜிஎஸ்டி வரியினால் மிகப்பெரிய அளவு பாதிப்படைந்திருக்கிறது. இது குறைக்கப்பட வேண்டும் என்பதற்கான குரல் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அது அதிக அளவில் உரத்து கேட்க வேண்டிய குரலாக மாற வேண்டும் என்பதை இந்த மேடையிலிருந்து மக்கள் மத்தியிலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். இது என்ன நிலைமைக்கு கொண்டு போய் விடும் சொன்னா, இதுவரை வரி போடுகிற கொள்கை என்பது நாடாளுமன்ற அதிகாரத்தை சேர்ந்தது. இனிமே ஜிஎஸ்டி கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சிலுக்கு சர்வ அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் கூட தேவையில்லை, எல்லாவற்றையும் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துக்கொள்ளும். ஜிஎஸ்டி கவுன்சில்ல நம்ம பேசி வரியை குறைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வருது. குறைக்க முடியாது. ஏன் சொன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள 75% வாக்குகள் கிடைத்தால்தான், ஆதரவு கிடைத்தால்தான் வரியை நம்ம குறைக்க முடியும், மாற்ற முடியும், திருத்த முடியும். ஆனா அதுல 1/3 மத்திய அரசினுடைய நியமனங்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள். மீதி 1/2 பல்வேறு மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பிஜேபி மாநில அரசுகளும் அடங்கும். ஆகவே நீங்கள் தலைகீழாக நின்றாலும் 75% ஆதரவை ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்கள் பெற முடியாது. ஆகவே மத்திய அரசு என்ன கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுதான் இன்றைக்கு சட்டமாக மாறும். பாகுபலி படத்துல சிவகாமின்னு ஒரு ராணி வருவாங்க. அவங்க கொஞ்சம் வாய்க்கு வந்ததெல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம், மகிழ்மதியை இது கட்டுப்படுத்தும் என்று அந்த சினிமாவில பல இடங்கள்ல அந்த வசனம் என்பது வரும். இன்னைக்கு பிஜேபி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மோடி சொல்வதே கட்டளை, அதுவே இந்த நாட்டினுடைய சாசனம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்மதிங்கிறது சினிமா, சினிமாவில் அது நடக்கலாம். அன்றைக்கு நடந்தது மன்னராட்சி, சிவகாமி ஒரு மகாராணி, அன்றைக்கு அவர் சொல்வது நடந்திருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம், இன்றைக்கு நடப்பது மன்னராட்சி அல்ல, மோடி முடிசூடா மன்னர் அல்ல, அவர் இந்த தேசத்தின் பிரதமர், நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சி.
ஆகவே நீங்கள் நினைத்ததை எல்லாம் கட்டளையாக மாற்றுவதும், உங்கள் கட்டளை எல்லாவற்றையும் சாசனமாக மாற்றுவதும் இன்றைக்கு இந்தியாவில் நடக்காது. இந்திய மக்கள், இந்திய தொழிலாளி வர்க்கம், கம்யூனிச இயக்கங்கள், இது கூடாது என்று நினைக்கிற ஜனநாயக உள்ளம் கொண்ட எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். அடி மேல அடி வச்சா அம்மியே நகரும் அப்படின்னா மோடியினுடைய அரசு எம்மாத்திரம். ஆகவே ஏதோ மோடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார், பாரதிய ஜனதா கட்சி அரச ஒண்ணுமே பண்ண முடியாது, பல மாநிலங்கள்ல அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேய் பிசாசை கண்டு பயப்படுவதை போல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரை நியாயம் கிடைக்காது. இது அரசியல் போராட்டம் என்பதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக ஒரு வரி விகிதத்தை கொண்டு வந்து விட்டது என்று நாம் பார்க்க கூடாது. கார்ப்பரேட்டுகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதை இதில் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சம் நம்ம போய் பார்க்கலாம். சரக்குன்னு சொன்னாலே நம்ம ஊர்ல மதுபானம் தான், ஆனா மதுபானத்திற்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஆகவே சரக்கு என்பது இந்த வரியிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சேவை வரி. என்ன சேவை செய்யறாங்க, எதுக்கு வரின்னு பாத்தீங்கன்னா, அம்பானிக்கும் அதானிக்கும், டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும், சிங்கானியாவுக்கும் மஃபத்லாலுக்கும், இப்படிப்பட்ட கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் மோடி அரசு சேவை செய்ய நம்மிடமிருந்து வசூலிக்கப்படுகிற வரி தான் இன்றைக்கு சேவை வரியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜிஎஸ்டி என்பது குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் என்று அரசாங்கத்தால் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே நம்மிடமிருந்து பணம் பறித்து வசதி படைத்தவர்களுக்கு வாரி வழங்குகிற ஏற்பாடுதான் ஜிஎஸ்டி. முதலாளிகளுக்கான வரிகள் குறைக்கப்படுகிறது, வரி விலக்கு அளிக்கப்படுகிறது, வருடந்தோறும் ஒரு 600,000 கோடி அளவுக்கு சராசரியாக வரி சலுகை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வசதி படைத்தவர்கள் கோடிக்கணக்கில் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கி திருப்பி கட்டாமல் நிற்கிறார்கள். அவர்களை பற்றி எந்த கவலையும் இந்த அரசுக்கு கிடையாது. ஆனா சின்ன லோன் நம்ம பேங்க்ல வாங்கி அசல திருப்பி கட்டி வட்டியை கட்டாமல் நின்றால் வங்கி அதிகாரிகள் நம்முடைய கழுத்திலே துண்டை போட்டு நடுத்தருவிலே அவமானப்படுத்துவார்கள். அப்படி நடந்த சம்பவங்கள் தமிழகத்திலேயே ஏராளமாக உண்டு. ஆகவே இந்த ஜிஎஸ்டி என்பது நோக்கம் நல்லதாக சொல்லப்பட்டாலும் அதனுடைய விளைவு என்பது இன்றைக்கு சாதாரண மக்களுக்கு, சிறு உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி பத்தி முகநூல்ல ஒரு நகைச்சுவை கூட வந்தது. அந்த காலத்துல தென்னாலிராமன் கதையை கேட்டிருப்பீங்க. தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவையில முக்கியமான அமைச்சர், புத்தி கூர்மை மிகுந்தவர், சாதுரியமானவர், அரசுக்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுவிப்பதற்கான நல்ல ஒரு தீர்வை சொல்லக்கூடியவர். ஒரு தரம் வாக்குவாதத்துல கோபப்பட்டு கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமனுக்கு மரண தண்டனை விதிச்சிருவார். அப்புறம் மனசு கடந்து அடிச்சுக்கும், ஐயோ அநியாயமா கொல்ல போறோமே ஒரு நல்ல அமைச்சர். ஆனா விஜய் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நான் சொன்னதை நானே நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி, அன்றைக்கு மன்னர் சொன்னது சொன்னதுதான், அதை வந்து மாத்த முடியாது. அதனால என்னடா பண்றதுன்ட்டு கடைசியில மரண தண்டனை விதிக்கிற நாள் வரும். கிருஷ்ணதேவராயர் கேட்பாரு, இன்றைக்கு உமக்கு மரண தண்டனை, எப்படி சாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு தென்னாலிராமன் டக்குன்னு சொல்லுவாரு, நான் வயதாகி சாக வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்லிடுவார். அப்ப அன்னைக்கு எப்படி மரண தண்டனையை நிறைவேற்ற முடியும்? ஆகவே அவர் வயதாகி இயற்கை மரணம் அடைகிற வரை அவர் உயிர் வாழட்டும் என்று மன்னர் சொன்னதான ஒரு கதை கடந்த காலத்துல இருக்கு. இன்றைக்கு அதே கதை ஜிஎஸ்டி வந்த பின்னணியில எப்படி சொல்லப்படுகிறதுன்னு பாருங்க. ஒரு நீதிமன்றத்துல தூக்கு தண்டனை பெற்ற கைதி, நீதிபதி அந்த கைதிய கேக்குறாரு, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? கைதி சொல்றாரு, ஜிஎஸ்டி பற்றி அனைத்து விவரங்களும் தெரிந்த ஒருவரை என் கண்ணால் பார்த்து விட்டுத்தான் சாவேன் அப்படிங்கிறார், இதான் என்னுடைய கடைசி ஆசை. நீதிபதி, அப்படின்னா நீ உனக்கு சாவே கிடையாதுன்றாரு. ஏன்னா ஜிஎஸ்டி பற்றி தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முழுசா தெரியுமானா? தெரியாது.
அருண்ஜேட்லிக்கு தெரியுமானா தெரியாது, நரேந்திர மோடிக்கே தெரியுமானாலும் தெரியாது. தினசரி புதிது புதிதாக விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, நம்முடைய தலை மீது குண்டுகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. திருப்பூர்ல ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட மாநாட்டை முடித்து விட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்துக்கு போகிற சில வயதான பெண்மணிகள் நின்று பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம காதை கொடுத்து பார்த்தா, இந்த போடி தலையில கல்ல தூக்கி போடணும்னு பேசிட்டு இருந்தாங்க. போடினா என்னன்னு புரியல. போடி தலையில, நமக்கு போடி நாயக்கனூர போடின்னு சொல்லுவோம், போடி தலையில கல்ல தூக்கி போடணும்னா யாரம்மா சொல்றீங்கன்னா, அதான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரேங்கிறாங்க. படிக்காதவர்கள், விவரம் தெரியாதவர்கள், வயதான பெண்மணிகள், அவங்க சொல்றாங்க. கடைசியில அவர் பேர் மோடின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம், அப்புறம் திருத்திக்கிட்டாங்க. ரைட்டு, இந்த மோடின்னு சொல்லி இன்னொரு மோசமான வார்த்தையை சொன்னாங்க. நம்ம பிரதமரை பொதுக்கூட்டத்துல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கோபப்பட்டு அவர் தலையில கல்ல தூக்கி போட வேண்டும் என்கிற அளவுக்கு ஜிஎஸ்டியினுடைய கொடுமை. மாநில அரசு இதை கேக்குதா அப்படின்னா ஒன்னையும் காணும். ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசியிருக்காங்க, ரெக்கார்டுக்கு பேசியிருக்காங்க. வலுவா குரல் கொடுக்க வேண்டாமா? பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா பல விஷயங்கள்ல தன்னுடைய மாநில உரிமைக்காக அங்க இருக்கக்கூடிய கம்யூனிச அரசு எப்படி வலுவாக குரல் கொடுக்கிறது என்பதை பார்த்தாவது இவர்கள் கற்றுக்கொள்ள கூடாதா? இன்னைக்கு இந்திய மக்கள் அதிக அளவு அல்லது தமிழக மக்கள் அதிக அளவு வெறுக்கக்கூடிய 4 T உண்டு என்று முகநூல்ல செய்திகள் வருது. அந்த 4 T என்ன? ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு புதுச்சேரி ஆளுநர் அராஜக அத்துமீறல் ஸ்பெஷலிஸ்ட் கிரண் பேடி, மூணாவது நம்ம மாநில முதலமைச்சர் எடப்பாடி, நாலாவது அனைத்து மக்களையும் காலில் போட்டு மிதிக்கும் ஜிஎஸ்டி. ஆகவே இந்த 4 T தான் இன்றைக்கு மக்களுடைய எதிரிகளாக இருக்கிறது. இதற்காக குரல் கொடுத்தால் நம்முடைய மாநில முதல்வர் என்ன பேசுறாரு? இதெல்லாம் ஃபேஷன். டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டம்னா ஃபேஷனா? நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, எங்களுடைய பூமி வறண்ட பூமியாக மாறக்கூடாதுன்னு மாச கணக்கில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுமாக. அது ஃபேஷனா? விவசாயிகளுடைய போராட்டம் ஃபேஷனா? நாங்க என்ன கேட்கிறோம், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாய் கூசாமல் பேசுகிறாரு, நீங்கள் உங்களுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசின் காலிலே விழுவதை ஃபேஷனாக வைத்திருக்கும் போது, எங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதை நாங்கள் ஃபேஷனாக வைத்துக் கொள்கிறோம், அதை பற்றி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? போராட்டம் என்றால் உங்களுக்கு கேலியாக போய்விட்டதா? எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வருகிறோம். இதுவரை வீதியிலே நின்று குரல் கொடுக்காத ஆண்களும் பெண்களும் வீதிக்கு வருகிறார்கள். போலீசோடு சண்டை போடாதவர்கள் இன்றைக்கு போலீசோடு மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். கைது என்கிற வார்த்தையே அறியாத சாதாரண பெண்கள் இங்கு மேடை ஏறி நாம் பாராட்டினோமே, அவர்கள் எல்லாம் முதன்முறையாக போராட்ட களத்திற்கு வருகிறார்கள். இவங்களையெல்லாம் பார்த்தா ஃபேஷன் பரேட் நடத்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதா முதலமைச்சர் அவர்களே? போராட்டங்களை இவ்வளவு இழிவாக பேசியதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலுவாக இங்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஆகவே நமக்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் அல்ல. பொருளாதார ரீதியாக நம்முடைய வாழ்க்கை சுரண்டப்படுகிறது, எங்கு திரும்பினாலும் ஏமாற்றமாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன வெளிச்சக்கீற்றை கூட மத்திய மாநில அரசுகள் நமக்கு விட்டு வைக்கவில்லை. வாழ்க்கையின் சகல பரிமாணங்களும் இருண்டதாக நமக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது. இந்த இருண்ட வானத்தை கிழிக்க வேண்டிய, முழு நிலவையும் சூரியனையும் வெளிச்சத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம்முடைய மக்களுக்கு உண்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அப்படி வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஒளியையும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் மக்களோடு தோளோடு தோள் நிற்போம். நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய தலைவிதி நம்முடைய கையில் தான் இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த போது உங்களுக்கு விடுதலையே கிடையாது என்று சொன்னார்கள். போராடி விடுதலை பெற்றோமா இல்லையா? தலித் மக்களுக்கு விதிக்கப்பட்டதை மாற்றவே முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறப்பு கூறு திட்டமும் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் பெற்றிருக்கிறோமே, அது போராட்டத்தினால் தானே சாத்தியமானது. பெண்கள் என்று இருந்தால், அதோடு வீதிக்கு வந்தால்,
வன்முறை வரத்தான் செய்யும், ஆகவே வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கல்வியும் வேலையும் எங்களது உரிமை என்று பெண்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான பல சட்டங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் போராட்டங்களின் மூலமாக கிடைத்ததுதான். ஆகவே எதெல்லாம் நமக்கு தடைக்கல்லாக வந்ததோ அந்த தடைக்கற்களை போராட்டத்தின் மூலமாக படிக்கற்களாக மாற்றிய போராட்ட பாரம்பரியம் நமக்கு உண்டு. அதே பாரம்பரியத்தை முன்னெடுத்து சென்று இன்றைக்கு வருவது செல்லாக்காசு விஷயமாக இருந்தாலும், சிறு குறு தொழில் பாதிப்பாக இருந்தாலும், ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருந்தாலும், மத்திய மாநில அரசுகளுடைய பொருளாதார தாக்குதலாக இருந்தாலும், தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றுகிற மந்திரம்தான் போராட்டம். அந்த போராட்டத்தை சாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து கையில் எடுக்க வேண்டும். சாதி மத பேதம் இல்லாமல் மக்கள் திரண்டு விட்டால் ஆட்சியாளர்களுக்கு சாவு மணி என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி நம்மை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு இரையாக கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஜுனைத் என்கிற 15 வயது சிறுவன் ரம்ஜான் பண்டிகைக்காக துணிமணிகளை வாங்கிக் கொண்டு, அத்தரை வாங்கிக் கொண்டு டெல்லியிலிருந்து ஹரியானாவுக்கு ரயில் பயணம் செய்த போது பசு பாதுகாவலர்கள் பெயர்ல ஒரு ரவுடி கூட்டம் ஏறி அந்த 15 வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறது. ரயிலிலே அந்த பெட்டியிலே இருந்த அத்தனை பேரும் மௌனம் சாதித்திருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்துவா முஸ்லீமா என்பதை கடந்து இன்றைக்கு விலைவாசியும் வேலையின்மையும் பெண்கள் மீதான வன்முறையும் முன்னுக்கு வருவதை தடுப்பதற்கு ஒன்று சேர வேண்டும். இந்த சாதியா அந்த சாதியா என்று இல்லாமல் அனைத்து சாதிகளையும் ஒடுக்குகிற பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக நாம் ஒன்று சேர வேண்டும். இந்த போராட்ட ஒற்றுமைதான் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும். கொலை செய்யப்படுவது தலித் தானே, கொலை செய்யப்படுவது முஸ்லீம் தானே என்றெல்லாம் இதர மக்கள் கைகட்டி கொண்டிருந்தால் நாளைக்கு இந்த அரசினுடைய தாக்குதலினுடைய கூர்முனை கத்தி குத்தாக இதர பகுதி மக்களுடைய வயிற்றிலே வந்து குத்தும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சாதி மத வேறுபாடுகளுக்கும் வித்தியாசங்களுக்கும் இரையாகாமல் போராட்ட ஒற்றுமையை கட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமை தோழர் ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையும் போராட்ட அனுபவமும், அவர்கள் அன்றைய காலத்திலே சட்டமன்றத்திலும் சரி வெளியிலே பொதுக்கூட்டங்களிலும் சரி பேசி இருக்கக்கூடிய முத்தான பேச்சுக்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் இன்றைக்கு நாம் நடத்துகிற போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடியவை என்கிற முறையில் ஜானகியம்மா அவர்களுடைய நாமத்தை போற்றி, 100 ஆண்டுகள் பிறந்த நாள் 100 ஆண்டு அவருடைய வாழ்க்கையை போற்றி அந்த படிப்பினைகளை கற்றுக்கொண்டு போராட்ட பாதையிலே அணிவகுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியலை நோக்கி நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.